பகுதி 9 செருத்துணை நாயனார் புராணம் திருச்சிற்றம்பலம். நியூஸ் 7 தமிழ் பக்தி யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். நாம் 63 அருள் வரலாற்றை தொடர்ந்து சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். இன்று செருத்துணை நாயனாருடைய அருள் வரலாற்றை சிந்திக்க இருக்கின்றோம். நம்முடைய செருத்துணை நாயனார் எத்தகையவர் என்று சொல்லும் பொழுது, உள்ளும் புறமும் குலமரபில் ஒழுக்கம் வழுவா ஒருமை நெறி கொள்ளும் இயல்பின் குடி முதலோர் மலிந்த செல்வ குலப்பதியாம் தெல்லும் திரைகள் மதகுதொரும் சேலும் கயலும் செழுமணியும் தள்ளும் பொன்னி நீர் நாட்டு மருகல் நாட்டு தஞ்சாவூர் என்று குறிப்பிடுகிறார். நம்முடைய நாயனார் உள்ளும் புறமும் குலமரபில் ஒழுக்கம் வழுவா ஒழுக்க நெறி உடையவராக விளங்குபவர். எனவே உள்ளத்தில் ஒன்றும் புறத்தே ஒன்றுமாக வேறு வேறு நிலை உடையவராக இல்லாமல் உள்ளும் புறமும் ஒரே தன்மை உடையவராக விளங்குபவர் நம்முடைய நாயனார். அந்த சோழவள நாட்டில் ஒரு சிறு பகுதியாக இருப்பது, அதை மருகல் நாட்டு தஞ்சாவூர் என்று குறிப்பிடுகிறார். எனவே பொன்னி நீர் நாட்டு மருகல் நாட்டு தஞ்சாவூர் என்று நம் சேக்கிழார் பெருந்தகை குறிப்பிடுகிறார். மருகல் என்பது பாடல் பெற்ற தலங்களில் ஒரு சிறப்புக்குரிய தலமாக இருப்பது. திருஞான சம்பந்த பெருந்தகை வணிகர் குலத்தை சார்ந்த ஒரு ஆடவன் இறந்து போக சடையா எனுமால் என்ற பதிகம் பாடி ஆடவனை மீட்டு பிறகு அவனோடு வந்த நங்கையை அவருக்கு திருமணம் செய்து கொடுத்த தலம் திருமருகல். அந்த திருத்தலத்தில் வேளாண்குடி முதல்வராக விளங்குபவர் நம்முடைய நாயனார். இவ்வாறு இறைவன்பால் அன்புடையவராக நீரின் மழிந்த செய்ய சடை நீற்றல் கூற்று நெஞ்சு இடிந்த வேரி மலிந்த பூங்கடல் சொல் மெய் அன்பு உடைய சைவர் என பாரின் நிகழ்ந்தவர் நம் செருத்துணை நாயனார். இவ்வாறு வேளாண்குடியில் அவதரித்து சிவபெருமான்பால் அன்புடையவராக விளங்குகிற நம்முடைய நாயனார் திருஆரூர் சென்று இறைவனால் ஈர்க்கப்பட்டார். பிறகு அத்திருத்தலத்தில் தங்கியிருந்து இறைவனுக்கு மலர் தொண்டு செய்து வருகிறார் நம் செருத்துணை நாயனார். அவர் சொல்கிறார், ஞான முனிவர் இமயவர்கள் நெருங்கு நலம் சேரும் முன்னின் உள் மானம் நிலவு திருப்பணிகள் பல செய்து காலங்களில் வணங்கி கூணல் இளம் வெண்பிறை முடியார் தொண்டு பொலிய குலாவு நாள் என்று குறிப்பிடுகிறார். எனவே திருவாரூருக்கு வந்தார், பல்வேறு வகையான திருப்பணிகளை செய்கிறார். ஆழித்தேர் வித்தகருடைய கோயிலாகிய அத்திருத்தலம் சென்று பெருமானுக்கு பல பணிகளை செய்து வருகிறார். அப்படி இருக்கக்கூடிய நிலையில் என்ன நடக்கிறது, உலகு நிகழ்ந்த பல்லவர் கோச்சிங்கர் உரிமை பெருந்தேவி நிலவு திருப்பு மண்டபத்து மருங்கு நீங்கி கிடந்தது ஒரு மலரை எடுத்து மோந்தற்கு வந்தது பொறாமை வழி தொண்டர் இலகு சுடர்வாய் கருவி எடுத்து எழுந்த வேகத்தால் எய்தி என்று குறிப்பிடுகிறார். ஆக களச்சிங்க நாயனாருடைய தேவியார் பல்லவத்து குலத்தினுடைய அரசியார். அவர்கள் பெரு திருவாரூர் பெருமானை வணங்கிவிட்டு வருகிற வழியில் பெருமானுக்குரிய திருப்பள்ளி தாமமாகிய மலர் தொடுக்கக்கூடிய மண்டபத்தில் மலர் இருக்க அதில் ஒரு மலரை எடுத்து நுகர்ந்தார்கள். அதை இவர் பார்க்கிறார். பார்த்த மாத்திரத்தில் இறைவருக்குரிய மலரை எடுத்து நுகர்வதா என்று உள்ளத்தில் பொறுக்க மாட்டாது. அவரிடம் நோக்கி விரைந்து வருகிறார். வந்தவர் ஒரு கருவி கொண்டு, ஆக இலகு சுடர்வாய் கருவி எடுத்து எழுந்த வேகத்தால் ஏறி மிக விரைவாக அந்த இடம் நோக்கி வந்தவர் என்ன செய்தார் அப்படின்னு சொல்றார். கடிது முற்றி மற்ற அவள் தன் கருமென் கூந்தல் பிடித்து ஈர்த்து படியில் வீழ்த்தி மணி மூக்கை பற்றி பரமறு செய்ய சடை முடியில் ஏறும் திருப்பூ மண்டபத்து மலரும் மோந்திடும் மூக்கை தடிவன் என்று கருவியினால் அறிந்தார் தலைமை தனி தொண்டனார். அந்த செயலை அப்படியே படம் பிடித்து காட்டுகிறார். வேகமாக வந்தார், அரசியாருடைய கருத்த நிறமாகிய கூந்தலை பிடித்து
அப்படியே அருகில் இருக்கக்கூடிய படியில் கிடத்தி அவருடைய அழகான மூக்கு மணி மூக்கு அப்படின்னு குறிப்பிடுகிறார். இயல்பாகவே அரசியார் அழகுமிக்கவர். அந்த அழகுமிக்கவராகிய அவருடைய மணி மூக்கினை அவர் என்ன அம்மையாரை கீழே கிடத்தி மூக்கினை அறிகின்ற பொழுது எம் பெருமானுடைய திருமுடிக்கு ஏறுகிற திருப்பள்ளி தாமம் என்கிற மலரை எடுத்து முகர்வதா அப்படின்னு முடியில் ஏறும் திருப்பூ மண்டபத்து மலர் மோந்திடும் மூக்கை தடிவன். இந்த இடத்துல நாம் ஒரு குறிப்பை நினைவில் கொள்ள வேண்டும். இறைவருக்குரிய மலர் முதலானவற்றை நாம் அவருக்கு சூட்டுகின்ற பொழுது ஏனைய நமக்கு பயன்படுத்துவது போல பயன்படுத்தல் ஆகாது. ஒரு உதாரணம் சொல்லணும்னா, இப்போ இறைவருக்கு திரு அமுது ஊட்டுகிறோம் என்றால் உணவு சமைப்பவர்கள் அதில் உப்பு இருக்கிறதா, நம்ம அதுக்குரிய காரம் இருக்கிறதா, இவற்றையெல்லாம் வீட்டில் உணவு பரிவாருதா இருந்தால் சமைப்பவர் எடுத்து பார்த்து சுவைத்து சுவை சரியாக இருக்கிறதா என்று பார்த்து பிறகு பரிமாறுவார். இறைவருக்கு ஊட்டுபவர்கள் அவ்வாறு தாங்கள் சரியாக இருக்கிறதா என்று பார்த்து பிறகு கொண்டு வந்து இறைவனுக்கு அமுது ஊட்டுதல் கூடாது. பூவையே நுகரக்கூடாது என்றால் அமுது ஊட்டுபவர்கள் உணவு உண்டு சரியாக இருக்கிறது என்று கொண்டு வந்து அமுது ஊட்டலாமா? ஊட்டக்கூடாது. எனவே அதில் என்ன குறிப்புன்னு கேட்டால், இறைவருக்குரிய பொருள் எதுவாயினும் அவற்றை நுகர்தல் குற்றம் என்பதை நினைவில் கொள்ளவும். சுவாமிக்கு நம்ம மஞ்சள் அரைக்கிறோம், அதை எடுத்து நுகரலாமா? நுகரக்கூடாது. சுவாமிக்கு சந்தனம் அரைக்கின்றோம், அதை நாம் நுகரலாமா? நாம் நுகரக்கூடாது. திருமஞ்சனம் ஆட்டிய பிறகு அந்த மஞ்சள் அல்லது அந்த சந்தனத்தை எடுத்து நுகர்வது பிழையில்லை. ஆனால் திருமஞ்சனத்துக்கு செல்வதற்கு முன்பாக அந்த சந்தனத்தை நுகர்ந்து பார்ப்பதோ அல்லது அந்த மலரை நுகர்ந்து பார்ப்பதோ பிழை என்பது இந்த வரலாறு நமக்கு உணர்த்துகிறது. எனவே செருத்துணை நாயனார் அரசியாராக இருந்தாலும் இறைவருக்குரிய திருப்பள்ளி தாமமாகிய மலர் நுகர்ந்தது குற்றம். எனவே மூக்கினை தடிந்தார். அடுத்த திருத்தொண்டு உலகறிய செய்த அடல் ஏறு அணையவர்தாம் தொடுத்த தாம மலர் இதழி முடியார் அடிமை தொண்டு கடல் உடுத்த உலகில் நிகழச் செய்து உய்ய செய்ய பொன் மன்றுள் எடுத்த பாத நிழல் அடைந்தே இரவா இன்பம் எய்தினார். எனவே இவ்வாறு தொண்டு செய்து கொண்டு வந்த நாயனார் இந்த அன்பு காரணமாக இறைவன் திருவடி நீழலில் இரண்டர கலந்திருக்கக்கூடி இன்பம் பெற்றார் என்று அவருடைய வரலாற்றை நிறைவு செய்து காட்டியிருக்கிறார். நாம் நாளை மற்றொரு வரலாற்றில் சந்திப்போம். அன்பர்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள். நியூஸ் 7 தமிழ் பக்தி யூடியூப் சேனல் திருச்சிற்றம்பலம்.